Hello friends, welcome back to Playtamildub. So, now Dr.Stone anime பத்தி கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா இப்போதைக்கு அதான் கொஞ்சம் நல்ல பாப்புலராவும் இருக்கு. அண்ட் ரீசெண்டாக நம்ம Crunchyroll ஆப்ல நம்ம தமிழ் டப்டோடையும் ரிலீஸும் பண்ணியிருக்காங்க. ஸோ நானும் இதோ இப்போ தான் பார்த்து முடிச்சிருக்கேன். அண்ட் இதை நீங்கள் பார்க்கலாமா வேணாமான்னு யோசிச்சிருந்தீங்கன்னா ஹைலி ரெக்கமெண்டட். லைக் நீங்கள் சயின்ஸ் லவ்வராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த அனிமையை பாருங்கள். அவ்வளோ ஃபன் அண்டு நிறைய நாலேஜ் நீங்கள் வந்து இந்த அனிமையை பார்த்து கற்றுக்கலாம்னு சொல்கிறேன். சீரியஸ்லி இந்த மாதிரி ஸ்கூலில் நம்மளை மட்டும் சொல்லி தந்திருந்தாங்க, இன்றைக்கி நம்ம எங்கேயும் வந்துருப்போம்னு சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ ஒர்த்தாக இருக்கும். இன்கேஸ் நீங்கள் சயின்ஸ் லவர் இல்லைனா கூட இதை பார்த்து நீங்கள் நிறைய விஷயத்த கற்றுக்கலாம். ஃப்ரம் ஸ்க்ராட்ச்லேருந்து ஒரு மேடான சயின்டிஸ்டோட ஜேர்னி தான் நீங்கள் எல்லாம் பார்க்க போகிறீங்க. ஸோ இப்போதைக்கு நம்ம சீசன் ஒனில் வித் டோட்டல் 24 எபிசோட்ஸ் அவைலபிளாக இருக்கு. அண்ட் எல்லாமே நம்ம தமிழ் டப்டோட Crunchyroll ஆப்பில் இருக்குது. அண்ட் சீசன் டூலையும் பார்த்தீங்கன்னா டோட்டல் 11 எபிசோட்ஸ் தான். அண்ட் அதையும் நம்ம தமிழ் டப்டோட இப்போது ரிலீஸ் பண்ணிட்டாங்க. Crunchyroll ஆப்பில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ இப்போது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சீசன் 3 வந்துருச்சு வித் டோட்டல் 22 எபிசோட்ஸ். பட் அது இன்னும் தமிழ் டப்பில் வரல, அது இன்னும் கமிங் சூன் தான். பட் ஹோப் சீக்கிரமாக வந்துடும். அண்ட் இன்னும் நீங்கள் அதை பார்க்கலன்னா சீசன் 1 அண்ட் 2 பார்த்துருங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், நீங்கள் சீசன் 2 பார்த்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக சீசன் 3 பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. அவ்வளோ ஒர்த்தாக வந்து ஸ்டோரி லைனை பண்ணியிருக்காங்க. ஸோ சிம்பிளான கான்செப்டில் சொல்கிறேன். என்ன ஸ்டோரி பார்த்தீங்கன்னா, மெயினான நம்ம ஹீரோ அவர் பேர் தான் செங்கு. ஸோ அவர் வந்து ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் தான். அப்போ சின்ன வயசுலேருந்து எல்லாமே அவருக்கு ஒரு கியூரியாசிட்டி வந்து பயங்கரமாக இருந்திருக்கு. ஏன் இந்த மாதிரி ஒர்க் ஆகுது, எப்படி இதெல்லாம் நடக்குது, என்ன பிளானெட்டு. அண்ட் அவரோட மெயின் கோல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்பேஸுக்கு போகணும் தான். பட் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா லைக் அவர் ஹைஸ்கூலில் தான் இருப்பார். ஆனால் அதுக்குள்ளே வந்து திடீர்னு சட்டனான ஒரு ஃபினாமினான் நடந்துருது. அது என்னன்னு சொல்லி கூட அவரால் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் எல்லாருமே வந்து ஸ்டோன்ஸாக மாறிடுறாங்க. எஸ், எல்லா ஹியூமன்ஸுமே வந்து அப்படியே ஸ்டோன் ஆகிடுறாங்க. அதனால் இப்போதைக்கு ஆல்மோஸ்ட் நம்ம எர்த்து ஃபுல்லாக வந்து எந்த ஹியூமனும் அலைவில் கிடையாது. அண்ட் இதேமாதிரி எக்கச்சக்கமான செஞ்சுரிஸ் பாஸ் ஆகிடும். லைக் ஆல்மோஸ்ட் அவர் கால்குலேஷன் இருக்குது, 3700 இயர்ஸ்க்கு கழித்து நம்ம ஹீரோ வந்து ஸ்டோன்லேருந்து திருப்பியும் ஹியூமனாக வந்து ரிவைவ் ஆகிடுறாரு. அவர் எப்படி ரிவைவ் ஆகிருக்காரு அண்டு இதுக்கப்புறம் அவர் ரிவைவ் ஆனதுக்கப்புறமா மற்றவங்களையும் வந்து ஏன்னா எல்லா ஸ்டோன்ஸ் அப்படியே தான் இருக்காங்க. பில்டிங் கில்டிங் எல்லாமே அழிஞ்சிச்சு. டோட்டல் ஃபாரஸ்ட் அண்டு நம்ம எர்த்து ஃபுல்லாக வந்து ரீசெட் பட்டன் பண்ண மாதிரி. ஏன்னா யோசிச்சு பாருங்கள், 3700 இயர்ஸ் கழித்து டோட்டல் எல்லாமே போயிடும். ஹியூமன்ஸ் என்னென்னலாம் கண்டுபிடிச்சாங்களோ அது டோட்டல் ஜீரோவாக வந்திருக்கு. அண்ட் இப்போதைக்கு நம்ம ஹீரோ ஸ்க்ராட்ச்லேருந்து எல்லாத்தையும் வந்து இப்போது கண்டுபிடிக்க போகிறாரு. இனிஷியல் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ திரும்ப வந்தோடனே ட்ரெஸ்ஸு கூட இருக்காது. ஸோ அதுலேருந்து எல்லாமே ஒன்று ஒன்றா வந்து இப்போது ஸ்டார்டிங் நம்ம இப்போ சாப்பிடணும், தங்கணும், என்ன பண்ணுறது, ஃபயர் எப்படி உருவாக்குறது, அது எல்லாமே பொறுமையாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவர் பண்ணுவார். அதை பார்க்கும்போதே அவ்வளோ ஒர்த்தாக இருக்கும். அண்டு அந்த ஜேர்னியை வந்து செம்ம ஃபன்னாக போயிருக்கு. ஸோ இப்போ மற்ற ஹியூமன்ஸ் அவர் எப்படி ரிவைவ் பண்ணுறாரு, அதுக்கும் கொஞ்சம் டெக்னிக்கலான வேர்ட்ஸில் சில விஷயங்கள்லாம் வந்து அவர் கண்டுபிடிப்பார், ஒரு மேஜிக் ஃப்ளூயிடெல்லாம். அண்ட் இதுக்கப்புறமா அவர் என்ன லைக் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்ப்பார். அண்டு இப்போதைக்கு அவர் மெயின் கோல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எர்த்து தான் டோட்டல் ரீசெட் பண்ணிட்டீங்க, பட் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ மாடர்னாக வந்து சிவிலைஸ்ட் ஆயிருந்தோமோ அதே மாதிரி நம்ம என்டையர் ஹியூமனிட்டியை நான் திருப்பியும் நம்ம எர்த்துக்கு கொண்டு வர போகிறேன். ஸோ இனிஷியலாக பார்த்தீங்கன்னா ஹியூமன்ஸ் வந்து மாடர்னாக அந்த எல்லாம் சயின்டிஃபிக்கான ரிசர்ச்லாம் பண்ணி எவ்வளோ வருஷம் ஆயிருக்கு. பட் நம்ம ஹீரோக்கு எல்லாமே தெரியும், மைண்டில் இருக்குது. ஸோ அது எப்படி வந்து அவர் எவ்வளோக்கு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணுறாரு, அண்ட் அதில் எக்கச்சக்கமான பிரச்சனைகள் வரும். ஸோ அதை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கே புரிஞ்சு. இப்போ சில பேர் அவர் ரிவைவ் பண்ணுறாரு, ஆனால் அவங்களாம் ஒரு வேறு மைண்ட் செட்டில் இருக்காங்க. அதுதான் நம்ம உலகம் ரீசெட் ஆயிடுச்சுல, இனிமேல் வந்து மற்றவங்களை ரிவைவ் பண்ண வேணாம், நம்ம பாட்டு ஜாலியாக அந்த உலகத்தில் வாழலாம். அண்டு சயின்ஸ் லைக் சயின்டிஃபிக்காக எதுவும் ரிசர்ச்சே பண்ணாதன்னு கூட சொல்லுவாங்க. ஏன்னா இதால் என்ன ஆகும்னா, இப்போ யார் கைக்கு பவர் போதும் அவன் ரூல் பண்ண ஆரம்பிச்சிருவான். ஸோ திருப்பியும் வார் நடக்கும். ஸோ அவங்களாம் கொஞ்சம் பாவர்ட்டி பார்த்தவங்க ஆளுங்க, லைக் நம்ம எர்த் சைட்லேருந்து ஃபர்ஸ்ட் டைமில். ஸோ ஆனால் நம்ம ஹீரோக்கு அப்படிலாம் கிடையாது, எல்லாரையும் ரிவைவ் பண்ணோம். அண்ட் அதுக்காக அவர் என்னென்ன பண்ணமோ அது ஸ்டார்டிங்லேருந்து பண்ணிகிட்டே இருப்பார். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அது மட்டும் இல்லை, நிறைய விஷயங்கள் உள்ளே இருக்குது. அது ஸ்டோரி வைஸ் சொன்னால் ரொம்ப ஸ்பாயிலர் ஆகிடும், ஆனால் நீங்கள் பாருங்கள். ஆனால் ஆட்டோமேட்டிக்காக எனிமீஸ் வந்துட்டாங்க. அண்ட் ஏதாச்சும் புதுசாக கண்டுபிடிக்கும் போது எக்கச்சக்கமான டிஃபிகல்ட்டிஸ் வந்துகிட்டே இருக்கும். அண்ட் இதில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்க கிடைப்பாங்க. அண்ட் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி கிளாஸை அடிக்கடி அவங்க அங்கே எடுப்பாங்க. மேபி ஸ்கூலில் அது கொஞ்சம் போரிங்காக இருக்கலாம், ஆனால் அனிமேவாக இதில் பார்க்கும்போது செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா ஒரு ப்ராப்ளம் நம்மளுக்கு முன்னாடியே தந்துடுவாங்க. நம்ம ஹீரோ எங்கேயோ போகிறாரு அண்ட் ஒரு பிரச்சனை இப்போ மாட்டிங்கினாரு, இப்போ அங்கேருந்து எப்படி வெளியே வர முடியும், அது சயின்ஸ் மூலியமாக. லைக் ஒரு ஃபிசிக்ஸ்லேருந்து ஒரு டெக்னிக் இருக்குது, அது பண்ணனா வெளியே வந்துடலாம். இல்லை கெமிஸ்ட்ரி சைட்லேருந்து ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட் பண்ணிங்கன்னா அது வந்து ரியாக்ஷன் எப்படி நடக்கும். ஸோ அது எல்லாத்துமே வந்து அப்படியே விஷுவலாக காமிப்பாங்க. அது வந்து நம்மளுக்கு இன்னும் நல்ல நாலேஜ் பேஸில் நல்லபடியாக இருந்திருக்கு. அண்ட் ஒரு கிரேட்டஸ்டான ஒரு எக்ஸ்ப்ளோரேஷன் கூட நீங்கள் இதில் பார்ப்பீங்க. ஸ்டோரி வைஸில் பயங்கரமாக ஒரு கனெக்டிவிட்டி எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அது பார்த்தோன்னே உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். அண்ட் காமெடி ஹியூமர் 100% சொல்லுவேன்.
செம்ம ஃபன்னாக இருக்கும். அண்ட் அந்த ஃபன் ஹியூமர்லேயே போனதுனால என்டையர் இந்த அனிமி இப்போ எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. கடைசி அவ்வளோ சிஸ்டி பார்த்து அனிமே பார்த்தீங்கன்னா நான் வந்து மாப் சைக்கோ 100 தான் சொல்வேன். அது செம்ம ஃபன்னாக இருக்கும். அண்ட் அந்த லெவலான காமெடி சைடில் ஹியூமரில் இப்போதைக்கு நம்ம டாக்டர் ஸ்டோனும் நல்ல இது வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் நல்ல ஒரு காமெடியான ஒரு அனிமியை பார்க்கணுன்னா ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இதை டெஃபினட்டாக நீங்கள் பார்க்கலாம். அண்ட் நிறைய பேர் நினைப்பீங்க ப்ரோ இந்த மாதிரி அனிமியெல்லாம் வந்து எப்படி ப்ரோ பார்க்குறது, லைக் கிட்ஸ் கொஞ்சம் கிட்ஸ் கேட்டகரியாக இருக்குதுன்னு நினைப்பாங்க. கொஞ்சம் இதை பாருங்கள், அவர் பண்ணுற அந்த சயின்டிஃபிக் ஃபார்முலா, மைண்டு கேல்குலேஷன், அதெல்லாம் நம்ம ஒரு கேல்குலேட்டர் தந்தால் கூட பண்ண முடியாது. அந்த லெவலில் அவர் பண்ணுவார். ஒரு லைக் என்ன சொல்கிறது, நானும் நிறைய விஷயங்கள்லாம் நானும் இன்ஜினியரிங் படிக்கும்போது தான் கேல்குலேட் பண்ணியிருக்கோம். அந்த டைமில் பேஜஸ் கணக்காக போவோம். அண்ட் இதில் அவர் ஃபுல்லாக மைண்டில் பண்ணுவாரா, அதெல்லாம் வந்து செம்ம இன்ஸ்பைரிங்காக இருந்திருக்கு. பை தவே நான் டோட்டல் ஃபேன் ஆகிட்டேன் நம்ம டாக்டர் ஸ்டோனோட. அண்ட் அதனால் கண்டிப்பாக இதுக்கு தனியாக ரிவ்யூவே போட்டுடலாம் தான் இன்றைக்கி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் அப்கமிங் சீசன் 3 நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஆக்சுவலி. அதனால் இன்கேஸ் நீங்களும் சீசன் 3 தமிழ் டப்புக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கீங்கன்னா வெயிட் பண்ணுங்கள், அது கண்டிப்பாக வரும். ஆனால் ஹைலி ரெக்கமெண்டட் நீங்கள் அதை கண்டினியூ பண்ணிடுங்க. ஸோ அதுக்காக தான் பை த வே தட்ஸ் ஆல் கைஸ் இதான் நம்ம ஷார்ட்டான ரிவ்யூ. அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தாலும் இருக்காம லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் ஷேர் பண்ணிடுங்க. ஸோ கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் ப்ளே தமிழ் டப். சீ யூ நெக்ஸ்ட் வீடியோ. பை கைஸ்.